வணக்கம். நான் சித்தூர் குருதேசன். குரு பெயர்ச்சி பலன்கள் இப்போ 12 ராசிகளுக்கும் பார்க்க போகிறோம். குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது வந்து இந்த வருடம் அக்டோபர் 11ஆம் தேதி நடக்குது. குரு குலாமில் இருந்து விருச்சிகத்துக்கு மாறி போகிறார். அதுக்குண்டான பலனை பார்க்கணும். இதில் வந்து இடையில் வந்து குரு அஸ்தமன காலம் வருது, அதுக்கப்புறம் வக்கர காலம் வேறு வருது. அந்த பலன்களையும் முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணுவோம். முதல்ல வந்து இந்த மேஷராசி, மேஷராசிக்காரர்களுக்கு இந்த குரு என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்க்கலாம். இவர் வந்து இவங்களுக்கு 9-12 குடையவர். இவர் கடந்த காலத்தில் 7 இருந்தார். இப்போ 9 தெரியும், அப்பா சொந்தக்காரங்க, சொத்து, முதலீடு, சேமிப்பு, தூரதேச தொடர்புகள், இதெல்லாம் 12 தெரியும். விரயஸ்தானம் இது 7 இருந்தது. இதனால் வந்து வாழ்க்கை துணையால் சில விரயங்கள் ஏற்பட்டாலும் அவராலேயே வந்து இந்த சொத்து முதலீடு அவற்றால் கிடைக்க வேண்டிய பலன், அதாவது வட்டி வாடகை, இதெல்லாம் வந்து காப்பாற்றப்பட்டிருக்கும். இப்போ அவர் வந்து 8 வர்றார். இவர் வந்து 9 குடையவர் என்ற வகையில் மிச்சம் மீதி இருக்கக்கூடிய சேமிப்பு, கையிருப்பு, கரையம், கடன் வாங்கி கூட சுபகாரியம் செய்ய வேண்டி வரலாம். கோவில் குளம்னு போகும்போது சின்ன விபத்தோ பொருள் இழப்போ நடக்கலாம். இவர் வந்து 12 குடையவர். இதனால் வந்து இவர் 8 வரும்போது இந்த செலவுகள், தூக்கம், உணவு, வீண் விரயங்கள், இது ஓரளவுக்கு குறையவும் வாய்ப்பு உண்டு. இப்போ வந்து இந்த 12 முதல் டிசம்பர் 11 வரை இவர் வந்து அஸ்தமிக்கிறார். குரு அஸ்தமிக்கிறாருன்னா வந்து அங்கே சூரியன் இருக்காருன்னு அர்த்தம். இப்போ இந்த அஸ்தமன காலத்தில் இவங்களுக்கு வந்து வாரிசுகளுக்கு கண்டம், ஜாதகருக்கு அவப்பெயர், அதிர்ஷ்ட குறைவு, ஏன் சூசைட் டெண்டன்சி கூட வந்துடும். டேக் கேர். அடுத்தது வந்து 2019 மார்ச் 10 குருவோட மக்கர சஞ்சாரம் ஆரம்பிச்சிருது. இதனால் வந்து இப்போ ஆரம்பத்தில் இந்த குரு பேச்சை முன்னிட்டு சொன்ன பலன் அதுதான் தலைகீழாக மாறும். இது மட்டும் இல்லாமல் இந்த வயிறு இதயம் தொடர்பான சிக்கல்களும் ஏற்படலாம். அடுத்தது வந்து ரிஷபராசி. இவங்களுக்கு குரு வந்து 8-11 குடையவர். இவர் 6-7 வர்றார். இதனால் வாழ்க்கை துணையுடன் சச்சரவுகள், சிறு பிரிவுகள் தோன்றலாம். அதே நேரம் அவரிடம் இருந்து பரிசுகள், இன்ப அதிர்ச்சிகளையும் எதிர்பார்க்கலாம். கடந்த காலத்தில் தீராமல் இருந்த கடன் பெறலாம். அடகு வைத்திருந்த நகை மீட்கப்படும். உங்கள் பிடிவாதம் குறைந்து இறங்கி போய் சமாதானம் பேசலாம். இப்போ போன 1 காலமாக அடங்கி இருந்த நோய் குறிகள் மீண்டும் தோன்றலாம். நவம்பர் 12 முதல் டிசம்பர் 11 வரையிலான குரு அஸ்தமன காலத்தில் உங்கள் வாழ்க்கை துணையிடம் மதர்லி ரிசீவிங், ஃபாதர்லி கண்டிப்புகள் வெளிப்படும். 2019 மார்ச்லேருந்து குரு மகரமாயிரு. அதனால் வந்து இந்த குரு பயிற்சிக்கு நான் சொன்ன பலன்லாம் வந்து தலைகீழாக மாறும். அதே போல் வயிறு இதயம் தொடர்பான சிக்கல்களும் ஏற்படலாம். அடுத்தது வந்து மிதுன ராசி. இவங்களுக்கு குரு வந்து 7-10 குடையவர். இவர் கடந்த காலத்தில் 5 இருந்து ஃப்ரெண்ட், லவர், பார்ட்னர் வகையில் தொழில், உத்தியோகம், வியாபாரம் வகையறாவில் சில நன்மைகளை செய்திருப்பார். இவர் 2018 அக்டோபர் 11 முதல் 6 வர்றது நல்லதில்லை. இதனால் வந்து காதல், கல்யாணம், மனவாழ்வு இவற்றில் சிக்கல் வரலாம். தொப்புள் பகுதியில் வலி, வாயு கோளாறுகள் படுத்தலாம். கடன் வாங்க வேண்டி வரலாம். தங்கம் அடகு வைக்க வேண்டி வரலாம். அதேபோல் இந்த நவம்பர் 12 முதல் டிசம்பர் 11 வரையிலான குரு அஸ்தமன காலத்தில் சகோதர வரையில் குறைந்த தூர பயணங்களில் பொருள் இழப்பு, அல்லல், அலைச்சல் ஏற்படலாம். 2019 மார்ச் 10 முதல் குருவின் மக்கர சஞ்சாரம். குரு பயிற்சிக்கு சொன்ன பலனெலாம் வந்து தலைகீழாக மாறும். இது இல்லாமல் அந்த குருவுக்கு சம்பந்தப்பட்ட உடல்நல கோளாறுகள்,
இந்த வயிறு இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். இப்போ இதுவரைக்கும் பிரச்சனை இல்லாதவங்களுக்கு லேசாக வரும். ஏற்கனவே பிரச்சனை இருக்குங்க, அவங்களுக்கு வந்து சிக்கல் அதிகமாக கூட வரலாம். அடுத்தது வந்து கடக ராசி. இந்த குரு வந்து உங்கள் ராசிக்கு 6-9 குறைவர். கடந்த காலத்தில் 4 ஆரம்பத்தில் தாய், வீடு, வாகனம், கல்வி ஆகிய விஷயங்களில் பிரச்சனையை தந்திருந்தாலும் படிப்படியாக அதே விஷயங்களில் அனுகூலத்தையும் தந்திருப்பார். வீடே உலகமாக காலம் கழிஞ்சிருக்கும். இந்த வருடம் குரு 5 வர்றது. ஆரம்பத்தில் உங்கள் புகழ் வேட்டையில் அதிர்ஷ்டத்தை தேடும் முயற்சி நெகட்டிவ் ரிசல்ட்டை கொடுத்தாலும் படிப்படியாக அனுகூலமாகும். ஏன்னா குரு வந்து அப்படி பார்த்தா 6, இப்படி பார்த்தா 9. நீங்கள் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக நடந்துக்கிட்டால் உங்கள் புத்தி கூர்மை உங்களுக்கு ஒரு சொத்தையே கூட சொந்தமாக்கும், ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைத்து கொடுக்கும், உங்கள் முதலீட்டையும் சேமிப்பையும் பெருக்கும் வாய்ப்பும் கிடைக்கும். நவம்பர் 12-11 வரை குரு அஸ்தமன காலம். இது வந்து வாக்கு பலிதத்தை தரும், உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கூடும். அதே போல் புதிய வருவாய் வழிகளையும் காட்டித்தரும். 2019 மார்ச் 10 குரு வக்கரமாயிடுறாரு. இந்த காலகட்டத்தில் வந்து அந்த குரு பயிற்சிக்கு சொன்ன பலன்லாம் வந்து எதிர்பார்க்க முடியாது, மேலும் தலைகீழாக மாறும். அடுத்தது சிம்மம். இவர்களுக்கு குரு 5-8 குறைவர். இவர் 3 அதாவது கடந்த காலத்தில் சற்றே பயம், பீதி, சகோதர நாசம், சிறு விபத்து, காது, தோள்பட்டை தொடர்பான பிரச்சனைகளை தந்திருப்பார். இவர் அக்டோபர் 11-4 வருவதால் குரு புண்ணியங்களின் காரணமாக தாய், வீடு, வாகனம், கல்வி வகைறாவில் அனுகூலம் ஏற்படும். அதே சமயம் இந்த விஷயங்களால் அல்லல், அலைச்சல், விரயங்கள் ஏற்படும். அதாவது செலவு வரும், செலவு வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணி பைசல் பண்ணிட்டீங்கன்னு வைங்க, அதனால் வந்து அனுகூலம் ஏற்படும். நீங்கள் வந்து போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு வைங்க, அங்கே வந்து பிரச்சனை வரும். இப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். அடுத்தது வந்து நவம்பர் 12-11 வரை குரு அஸ்தமனம். இதனால் வந்து மேற்சொன்ன விஷயங்களில் ஈடுபாடு கூடும், செலவுகளும் கூடும். ஜாதகப்படி நல்ல தசாபக்தி நடைபெறுவதற்கு சொந்த வீடும் அமையலாம், சொந்த வீட்டை சற்றே விரிவாக்கம் செய்யவும் வாய்ப்பு உண்டு. 2019 மார்ச் 10 குருவின் மக்கர சஞ்சாரம் ஆரம்பம். இந்த காலகட்டத்தில் வந்து குரு பயிற்சிக்கு சொன்ன பலன்லாம் தலைகீழாக மாறும். அதே போல் இந்த வயிறு இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்தது வந்து கன்னி. இவர்களுக்கு குரு 4-7 குறைவர். இவர் 2-3 வருகிறார். கடந்த காலத்தில் தாய், வீடு, வாகனம், கல்வி வகைறாவில் மனைவி வழி உறவுகளால் சிறிதளவு லாபம் ஏற்பட்டிருக்கும். ஆனால் இனி மேற்சொன்ன விஷயங்களால் ஆப்பு வரலாம். டேக் கேர். அல்லல் அலைச்சல் கூடலாம். இதனால் மனதில் தைரியம் குறையலாம். நவம்பர் 12-11 வரை குரு அஸ்தமனம் ஆவது மேற் சொன்ன கெடுபலனை கூட்டலாம். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், குரு அஸ்தமனம்னா குருவும் சூரியனும் ஒன்று சேர்றாங்கன்னு அர்த்தம். சூரியன் வந்து உங்களுக்கு விளையாதிபதி, அதனால் இந்த பலன். அதே போல் தாய், மனைவி இருவரில் தூக்கமும் கெடலாம், பொன் பொருள் விரயமாகலாம், இடமாற்றத்துக்கும் வாய்ப்பு உண்டு. 2019 மார்ச் 10 குருவின் மக்கர சஞ்சாரம் ஆரம்பம். இந்த காலகட்டத்தில் குரு பயிற்சியை அடிப்படையாக கொண்டு சொன்ன பலன்கள் தலைகீழாக மாறும். துலாம் ராசி. குரு உங்களுக்கு 3-6 குறைவர். இவர் வந்து ஜென்மத்தில் இருந்து இனம் புரியாத அச்சத்தையும் அல்லல் அலைச்சலையும் கொடுத்து வந்தார். இவர் 2 வருவதால் உங்கள் பேச்சிலும் அச்சம் வெளிப்படலாம். கொடுக்கல் வாங்கலில் புரிந்து இறங்குவதாலும் குறிப்பாக பின் சொல்லியிருக்கும் அஸ்தமன காலத்தில் அச்சத்தால் பின்வாங்குவதாலும் பொருளாதாரம் பாதிக்கும். வாய்ப்பேச்சால் சிக்கல், குடும்பத்தில் கலகம், பண நட்டம் ஏற்பட்டு தங்க நகைகளை அடகு வைக்க வேண்டி வரலாம். நவம்பர் 12-11 வரை குரு அஸ்தமனம். அதாவது 3-6 கூடிய குருவுடன் 11 கூடிய சூரியன் சேர்ந்தார். இந்த காலகட்டத்தில் மனோதைரியம் கூடலாம், இளைய சகோதரத்தால் அனுகூலம் உண்டு. அதே சமயம் கடன் கூடலாம், எதிர்ப்புகள் அதிகரிக்கலாம், ஆனாலும் சமாளிச்சிருவீங்க. 2019 மார்ச் 10 குருவின் மக்கர சஞ்சாரம் ஆரம்பம். இந்த காலகட்டத்தில் வந்து குரு பயிற்சிக்குன்னு சொன்ன பலன்லாம் வந்து தலைகீழாக மாறும். அடுத்தது விருச்சிகம். இவர்களுக்கு
குரு 2-5 குறைவர். இவர் இத்தனை காலம் 12 இருந்ததால் பேச்சுக்கு மதிப்பு இல்லாமல், அதேபோல் பணமுடை, குடும்பத்தில் கலகம், கண் வாய் தொண்டை தொடர்பான பாதிப்புகள் இதெல்லாம் இருந்திருக்கும். இல்லை குரு ஜென்மத்துக்கு வர்றதுனால பொருளாதார நெருக்கடி முற்றும். அதே சமயம் வெளியூரில் இருந்து நல்ல வாய்ப்புகள் கிடைக்கலாம். பூர்வீக சொத்து நிலுவைகளில் இருந்த வெள்ளங்கம் தீர்ந்து பணம் கைக்கு வந்து கற்பூரமாய் கரையும். வயிறு இதயம் தொடர்பான பிரச்சனைகளால் உடல்நலம் பாதிக்கலாம். வாரிசுகளை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு அனுகூலமான சமயம். அதே நேரத்தில் வந்து மனைவி கஞ்சிவாராங்கன்னு வைங்க, அந்த காலகட்டத்தில் வந்து நான் சொன்ன சிக்கல்கள் வந்து மேலும் அதிகரிக்க வாய்ப்பு உண்டு. அடுத்தது நவம்பர் 12 முதல் டிசம்பர் 11 வரை குரு அஸ்தமனம். இந்த காலகட்டத்தில் பேச்சை குறைத்து தொழில் உத்தியோகம் வியாபாரத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. பிள்ளைகள் வழியில் அனுகூலம் ஏற்படும், அதாவது அவர்களின் தொழில் திருமண முயற்சிகள் வெற்றி காணும். இவ்வகையில் அவர்களை பிரியவும் நேரலாம். 2019 மார்ச் 10 முதல் குருவின் வக்ர சஞ்சாரம் ஆரம்பம். இந்த காலகட்டத்தில் வந்து குரு பயிற்சியை அடிப்படையாக சொன்ன பலன்லாம் வந்து தலைகளாக மாறும். அடுத்தது வந்து தனுசு. தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு வந்து 1-4 குறைவர். இவர் கடந்த காலத்தில் 11 இருந்தார். இதனால் வந்து கொஞ்சம் டபுள் மைண்டடாகவே நீங்கள் இருந்திருந்தாலும் தாய் வீடு வாகனம் கல்வி வரையில் நல்ல முன்னேற்றம் கிடைத்திருக்கும். நல்ல தசாபுக்தி நடந்தவர்களுக்கு இரு வாசல் கொண்ட வீடு, உபரியாய் ஒரு வாகனம் கூட அமைஞ்சிருக்கலாம். ஆனால் இவர் வந்து இந்த அக்டோபர் 11 முதல் 12 பாவத்துக்கு வந்துடுறார். இதனால் வந்து வீடு வாகனம் கல்வி வகைறாவில் விரயங்கள் அல்லல் அலைச்சல் ஏற்படும். இதே இவர் வந்து உங்களுக்கு லக்னாதிபதி கூட. இதனால் வந்து உங்கள் சகலமும், அதாவது பெயர், புகழ், திறமை, அறிவு எல்லாமும் பிறருக்கு தான் பயன்படுமே தவிர உங்களுக்கு மோகம், இயல்புக்கு மாறாக செயல்பட்டு நட்டமடைவீர்கள். அதாவது உங்கள் இயல்பு என்ன, இந்த காலம் சோற்று கிளனாலும் பரவாயில்ல, சேமிப்பு முதலீடு அதான் முக்கியம் உங்களுக்கு. ஆனால் இந்த காலகட்டத்தில் வந்து உங்கள் மைண்ட் செட் வந்து அடியோட மாறும். முதலீட்டிலெல்லாம் கையை வச்சு அதை வேட்டு விட ஆரம்பிப்பீங்க, அதனால் நஷ்டம் ஏற்படும். காசு எந்த அளவுக்கு கரைந்தால் அந்த அளவுக்கு சேஃப், மிச்சம் பிடிக்க பார்த்தா ரெட்டிப்பாக கரையும். அடுத்தது வந்து நவம்பர் 12 முதல் டிசம்பர் 11 வரை குரு அஸ்தமனம், அதாவது 1+4+9 இந்த காம்பினேஷன் ஏற்படும். இதனால் வந்து செலவுகளை சில்லறை பிரச்சனைகளை தீர்க்க முதலீடு சேமிப்பிலும் கை வைக்க வேண்டி வரலாம். அல்லது அதில் கை வைக்க மறுத்து நிம்மதியை கெடுத்துக்கொண்டு தாய் வீடு வாகனம் கல்வி வகைறாவில் டென்ஷனை அனுபவிப்பீர்கள். 2019 மார்ச் 10 முதல் குருவின் வக்ர சஞ்சாரம் ஆரம்பம். இப்போ இது வரைக்கும் வந்து குரு பயிற்சியை வச்சு சொன்ன பலன்லாம் தலைகளாக மாறும் இந்த காலகட்டத்தில். அதே போல் வயிறு இதயம் தொடர்பாக சில பிரச்சனைகள் வரலாம். ஏற்கனவே பிரச்சனை இருப்பவர்களுக்கு சிக்கல்கள் அதிகரிக்கலாம். அடுத்தது மகரம். உங்களுக்கு குரு வந்து 3-12 குறைவர். இவர் 10 உட்கார்ந்துக்கிட்டு தொழில் வகையில் முதலீடு, விற்பனை துறையில் இருந்தால் சாதனை, அதிகமான பயணங்கள் இத்தியாதியை தந்தார். அதாவது 12 குறையவர் 10 இருந்தால் எல்லாம் விரைவாக போகணும். நீங்கள் சேல்ஸ் லைனில் இருந்துருந்தீங்க, டார்கெட்டை ரீச் பண்ணியிருப்பீங்க. ஒருவேளை நீங்கள் வேறு துறைகளில் இருந்திருந்தா அங்கே தான் வந்து சிக்கல், இதனால் வீணான பயணங்கள் இப்படி போயிருக்கோம். அடுத்தது வந்து இப்போ இவர் 11 வர்றார். இந்த குரு பேச்சில் குரு வந்து 11 வர்றார். கடந்த காலத்தில் நீங்கள் செய்த முதலீடு, அதிகமான பயணங்களால் இப்போது லாபம் அடைவீர்கள். இதெல்லாம் புரிஞ்சுக்கணுமா, கெட்ட நேரங்கிறது நாம் முயற்சிகளை செய்கிற நேரம், நல்ல நேரங்கிறது அந்த முயற்சிகளுக்கு உண்டான பலனை அனுபவிக்கிற நேரம். இது அதே போல இந்த லாபத்தில் நட்டம் என்ற வகையில் ஏதேனும் குறையலாமே தவிர பெரிதாக விரயங்கள் இருக்காது. இளைய சகோதரத்தின் உதவி கிட்டும், ஆனாலும் மனசுக்குள்ளே கண்ணுக்குட்டி உதச்சிக்கிட்டே இருக்கும். நவம்பர் 12 முதல் டிசம்பர் 11 வரை குரு அஸ்தமனம். இது வந்து 3-12+8 என்ற காம்பினேஷனே தரும். இந்த காலகட்டத்தில் செலவுகள் குறையும். அதே சமயம் காது தோள்பட்டை தொடர்பான பிரச்சனை வரலாம். சூதானமாக இருந்துக்கோங்க.
மரண செய்தி ஒன்றும் வரலாம். அதே போல் 2019 மார்ச் 10 முதல் குருவின் பத்ர சஞ்சாரம் ஆரம்பம். இந்த காலகட்டத்தில் வந்து குரு பேச்சை அடிப்படையாக கொண்டு சொன்ன பலன் தலைகீழாக மாறும். அடுத்தது கும்பம். உங்களுக்கு குரு 11-12 குடைவர். இவர் கடந்த காலத்தில் 9 இருந்து சேமிப்பு முதலீடு சொத்து வகையில் அனுகூலத்தை தந்தார். ரெவின்யூ இன்கம் முதலீடாக மாறுவதும் முதலீடு அவசர செலவுக்கு உதவுவதுமாக இந்த பொருளாதார நிலை வந்து கொஞ்சம் சரளமாக இருந்திருக்கா. அக்டோபர் 11 பிறகு இவர் 10 வர்றார். குரு 10 வந்தால் பதவி பறிபோகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை பொன் பொருள் டேக்கிள் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக இருங்க, தொழிலில் கவனம் செலுத்துங்க, இந்த ஜாயின்ட் ஷூரிட்டி எல்லாம் வேணாம், உபரியாக ஒரு தொழிலை ஆரம்பிக்க வாய்ப்பு வரும், ஆனாலும் அவாய்ட் பண்ணிடுங்க. பிறகு உள்ளதும் போச்சுட்டா நல்ல கண்ணன் ஆயிரும். உங்கள் தொழிலில் மட்டும் முதலீடு செய்யுங்க, சேஃப். நவம்பர் 12 முதல் டிசம்பர் 11 வரை குரு அஸ்தமனம், அதாவது 2/11+7 இந்த காம்பினேஷன் வரும். இதனால் வந்து உங்கள் கொடுக்கல் வாங்கல் லாபம் கருதிய செயல்களில் மனைவியின் இன்ஃப்ளூயன்ஸ் அதிகரிக்கும். இதனால் டென்ஸ் ஆகிங்க, அவங்க கை வந்து அப்பர் ஹேண்ட் ஆகும், சகிச்சுக்கோங்க, ஒரு மாதம் தானே. அடுத்தது 2019 மார்ச் 10 முதல் குருவின் மக்கர சஞ்சாரம் ஆரம்பம். இது வந்து குரு பயிற்சிக்கு சொன்ன பலன்லாம் வந்து தலைகளாக மாறும். அதே போல் இந்த வயிறு இதயம் தொடர்பான பிரச்சனைகள் வரலாம். ஏற்கனவே பிரச்சனை இருப்பவங்களுக்கு சிக்கல்கள் கூறலாம். அடுத்தது வந்து மீனம். உங்களுக்கு குரு வந்து லக்னாதிபதி, 10 குடையவரும் இவர் தான். இவர் வந்து கடந்த காலத்தில் ஹெட்ல இருந்தார். இதனால் வந்து உடல்நல பாதிப்பு, வாயு கோளாறு, அஜீரணம், மறதி, வீண்பழி, தொழில் தொடர்பான டென்ஸ் இத்தியாதியை கொடுத்துட்டு இருந்தார். ஹவுஸ் ஒய்ஃப்னா பரவாயில்ல, இந்த ஆஃபீஸ் பாயர்ஸ்க்கு வந்து ரொம்ப சிக்கலாக இருந்திருக்கும். இப்போ இவர் வந்து 9 வரார். இவர் வந்து 9 வர்றது நல்லது தான். இதனால் வந்து தொழிலில் கிடைக்கும் வருவாயில் சேமிப்பு முதலீடாக மாற்ற திட்டமிடுவீர்கள். எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். பிரபல சிவக்ஷேத்திரம் ஒன்றுக்கு சென்று வருவீர்கள். தர்மகுணம் மேலோங்கும். ஆன்மீக நடவடிக்கைகள் கூடும். நவம்பர் 12 முதல் டிசம்பர் 11 வரை குரு அஸ்தமனம். இது வந்து 1/10+6 என்ற காம்பினேஷனை கொடுக்கும். இதனால் வந்து நோய் பாதிப்பு, அதாவது முக்கியமாக வந்து பல் தலை எலும்பு முதுகெலும்பு சம்பந்தப்பட்டது. அதே போல் கடன், எதிரிகள் தொல்லையை தரலாம். தொழிலிலும் போட்டி கடுமையாகலாம். தொழில் கடன் வாங்க வேண்டி வரலாம். 2019 மார்ச் 10 முதல் குருவின் மக்கர சஞ்சாரம் ஆரம்பம். இந்த காலகட்டத்தில் வந்து குரு பயிற்சியை அடிப்படையாக கொண்டு சொன்ன பலன்லாம் வந்து தலைகீழாக மாறும். இது இந்த துலா முதல் மீனம் வரையிலான ராசிகளுக்கு குரு பயிற்சி பலன்கள். நன்றி, வணக்கம். சிக்கூரிலிருந்து முருகேசன்.